गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी विधे उत्पत्ति नुटमे पाकपर अद्कारी मुंद नाम कड़सिया पाता अभी चिना फ्लैशपेक इन कल और रगते को और नाल वीमें पाता स्टेप्स अदल मुना मरबियल मारपाट को मरबियल रीतान पाबाट को अड़े डेवलपनी अर्व से नाम इन रगते अमुपान मुनल उल तवरते अमुक सड़िमा इनपे पल मरबणु तुप अल्द पन्मय नई तिशु वलर्प अड़सिया मरबूल उप विधान वीमें वा पाकपो मोदल पेणुदल डोमेस्टिकेशन सर पेणुदल का तवर विल अट गुण पैन गुण तवर विले नाम को नमपारवे मनि मेपारवे नम वयलो अल तोटो परामुदल पड़ते पांग वलप पड़े मोल मंज कलर उद्धु नम्बर नाक आना इंकोदा अब काम इक पड़म इतनाजल का मोल अल नुणते कैपिड़ी पयरे को वर्त इन निकल सेत अब जेम प्लासम और पयर अयर अणुक उल नम्ब विधेद उन्न विधेना अंत पयु एल गुण मोक उरेक उयिणुक अंद पा विधे इतना अलमुवा सर इप्ली उलगत सो एल विधान पय अयर जेम प्लासम सेरीचरमा तमिलना अलव तमिलना वेला पल्ले कलो अलव इंला आरचन உலக அளவுல உலக வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இன்னைக்கு சாகுபடியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பயிரினுடைய அந்த மூலப்பொருளை ஜெர்ம் பிளாஸ்டர் கொஞ்சம் சேகரிச்சு வச்சிருக்காங்க வேறு விதமா சொல்றதுன்னா அந்த விதைகளை அது சேகரிச்சு வச்சிருக்காங்க எதுக்குன்னா எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு அழிவு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஏற்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னா திரும்பி அதை கொண்டு வரதுக்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து அந்த மூலப்பொருளை அந்த ஜெர்ம் பிளாஸ்டர் கொண்டு வந்து தான் வயல்ல போட்டு கொண்டு வருவாங்க சரி இந்த ஜெர்ம் பிளாசம் எப்படிப்பட்டதா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பயிரின் சிற்றினத்துக்கு தொடர்புடைய ஆனா காட்ல இருக்கிற இனமா இருக்கலாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பண்பு நமக்கு பிடிச்சிருந்தனா அதை எடுத்து எடுத்து வரலாம் அல்லது ஏற்கனவே சாகுபடியில் இருக்கிற ஆனா அதுல புதுசா ஒரு வித்தியாசமான மேம்படுத்தப்பட்ட குணத்தை காமிக்கிற ஒரு ரகமா இருக்கலாம் அல்லது மேம்படுத்தப்பட்ட குணத்தை கொண்டிருக்கிற ஆனா சாகுபடிக்கு இன்னும் கொண்டு வராத பயிரா இருக்கலாம் அல்லது காலங்காலமா நம்ம சாகுபடி செய்யற ஒரு பயனுள்ள ஒரு குணத்த கொண்டிருக்கிற ஒரு உள்ளூர் நாட்டு ரகமா இருக்கலாம் இதல எது வேண்டுமானாலும் இருக்கலாம் பலபங்க உள்ள படத்தை பாருங்க இது பல்வேறு விதமான அந்த மூலப்பொருளை ஜெர்ம் பிளாஸ்டர் கொண்ட ஒரு பட தொகுப்பு விதைகள் அடுத்து மெத்தட் பாத்தீங்கன்னா தாவரங்களை அறிமுகப்படுத்துறது பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படினா என்ன இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இல்லாத புதிய குணங்களையுடைய ஒரு பயிரை இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது அது வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து நம்ம நாட்டிலயே அறிமுகப்படுத்தலாம் அல்லது நம்ம நாட்டிலயே ஒரு பகுதியில இருந்து அது இல்லாத இன்னொரு பகுதி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தலாம் இப்படி அறிமுகப்படுத்தும் போது புதிய இடத்துல அந்த குறிப்பிட்ட பயிர் சர்வைவல் இன்ஸ்டிபடி பிழைத்துக்கொள்ளும் அந்த இன்ஸ்டிட்யூட் இருக்குல உள்ளுணர்வு அதன்படி சீக்கிரமே வளர்ந்து தன்னை சமாளிச்சிடும் இப்போ இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நிலக்கடலையும் ரப்பரும் இந்த ரெண்டு பயிருமே வழக்கமா நம்ம நாட்டு பயிர் கிடையாது நிலக்கடலை பிரேசில்ல இருந்து நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரப்பர் மத்திய அமெரிக்கால இருந்து நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது சரி இப்படி அறிமுகப்படுத்தும் போது ஒரு பிரச்சனை என்ன அப்படினா எந்த நாட்டில இருந்து அல்லது எந்த பகுதியில இருந்து அறிமுகப்படுத்துறோமோ அந்த பகுதியில் இருக்கிற தீங்கு செய்யற பூச்சிகளோ நோய்க்கிருமிகளோ இந்த செடிகள் கூட சேர்ந்தே வந்து நம்ம பகுதிக்கு வந்து பரவிட கூடாது இதை எப்படி தடுக்கிறது ரொம்ப சுலபம் இதுக்கு தான் ஒரு சட்டம் இருக்கு தொற்று தடை காப்பு சட்டம் இந்த சட்டத்தின் விதிமுறைகளை பயன்படுத்தி நாம வெளிநாட்டில இருந்தோ அல்லது நம்ம நாட்டு இன்னொரு பகுதியில இருந்தோ அந்த செடிகளை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக தீமை செய்யும் பூச்சிகளோ நோய்க்கிருமிகளோ பரவாது அடுத்து பாத்தீங்கன்னா இனக்கலப்பு ஹைபிரிடைசேஷன் அப்படினா என்ன அந்த பேர்லயே இருக்கு இரு வேறுபட்ட மரபியல் குணங்களை உடைய தாவரங்களை
கலப்பு செய்து உருவாக்குற புதிய ஒரு இதுதான் அந்த நடைமுறை தான் இனக்கலப்பு அல்லது இனக்கலப்பாக்கம் ஹைபிரிடைசேஷன். இதனுடைய விளைவு என்ன? மாறுபட்ட பயனுள்ள பண்புகளை உடைய ஒரு பரம்பரையை உருவாக்குறது தான் இதனுடைய விளைவு, நல்ல விளைவு. இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆண் செடி ஒரு பெண் செடிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ரெண்டின் கலப்பில் தான் இந்த இனக்கலப்பு செடிகள் உருவாகுது. இப்படி உருவாகிற முதல் பரம்பரைக்கு F1 அதாவது ஃபிலியல் 1 அப்படின்னு பேர். இதைத்தான் நாம் வீரிய ஒட்டுரகம் அல்லது ஹைபிரிட்னு சொல்கிறோம். வலப்பக்கம் உள்ள படத்தை பாருங்கள். அதில் மேலே உள்ள படம் வந்து ஒரு மக்காச்சோள இனக்கலப்பு செய்கிற ஒரு மக்காச்சோள தோட்டம். கீழே உள்ளது வந்து இனக்கலப்பு செய்யும்போது ஏற்படி செய்கின்ற ஒரு நடைமுறை, அந்த பிளாஸ்டிக் அந்த காகித பை சோப்பை மாற்றுறது. அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்ற இனப்பெருக்க முறை. இந்த முறை மூலமாகவும் நாம் என்ன செய்யலாம், வரைவியல் பண்புகள் புதுசாக கொண்டு வரலாம். அப்படின்னா என்ன, சடுதி அப்படின்னா மிக விரைவாக திடீர்னு வரக்கூடிய மிக விரைவான ஒரு மாற்றம் தான் சடுதி. சடுதினா மிக விரைவான, திடீரென்று இதுக்கு இங்கிலீஷில் மியூட்டேஷன் பேர். அதாவது ஒரு உயிரினத்தினுடைய வழக்கமான பண்புகளில் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால் தோன்றுகின்ற ஒரு மாற்றம் தான் சடுதி மாற்றம். இது நிரந்தர மாற்றமாக இருக்கும். இது இயற்கையாகவும் சூரிய ஒளி இந்த மாதிரி நிறைய காரணத்தினால அந்த மாற்றங்கள் வரலாம், அல்லது செயற்கையாக இயற்பியல் வேதியியல் பொருட்கள் மூலமாகவும் இந்த மாற்றத்தை தூண்டலாம். இப்படி தூண்டதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளுக்கு சடுதி மாற்றிகள் அல்லது மியூட்டேஜன்ஸ்னு பேர். வலப்பக்கம் உள்ள படத்தை பாருங்கள். இதில் மேலே உள்ள படத்தில் வழக்கமாக அந்த செடி வந்து இதில் எல்லாமே மஞ்சள் கலரில் தான் இருக்குது. ஆனால் அதில் குறிப்பிட்ட ஒரு செடி பூவை மட்டும் பாருங்கள், அதில் பாதி மஞ்சளாகவும் பாதி லைட் ரெட் கலர்லேயே இருக்குது. இது ஒரு திடீர் மாற்றம். இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. இது அப்படியே நம்ம விரும்புகிற ஒரு குணமாக கொண்டு வந்து அப்படியே அறிமுகப்படுத்திடலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா விளக்கமாக அந்த லைட் பிங்க் கலரில் இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு இதில் மட்டும் திடீர் மாற்றத்தினுக்கு உட்பட்டு, மியூட்டேஷனுக்கு உட்பட்டு, சடுதி மாற்றத்துக்கு உட்பட்டு வெள்ளை கலராக மாறியிருக்கு. அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. அப்போ இந்த விரும்புகிற குணத்தை கூட இருந்த இதனுடைய செடிகள்லேருந்து நாம் என்ன செய்யலாம், அடுத்த பரம்பரை உருவாக்கும் போது இப்படி வேறுபட்ட கலர்கள் கொண்ட நிறங்கள் கொண்ட ஒரு பயிர் வருது, அது பார்க்க நல்லா இருக்குது, வணிக ரீதியாகவும் லாபம் தரும். இதுதான் நாம் சடுதி மாற்ற இனப்பெருக்க முறைன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல மரபணு தொகுப்பு அல்லது பன்மய நிலை, பாலிப்ளைடி அப்படின்னா என்ன. வழக்கமாக ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உயிருக்கினுடைய குணத்துக்கே உரித்தான மரபு திரிகள் குரோமோசோம்ஸ் அது 2N அல்லது டிப்ளாய்ட் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும். இந்த எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தால் அந்த நிலைக்கு பேர் பாலிப்ளைடி. 2N அல்லது டிப்ளாய்டு நிலைமையில் இருந்தால் அது வழக்கமான நிலை. அதை விட அதிகமாக குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா அது பாலிப்ளைடி அல்லது பன்மய நிலை. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி குணங்களும் மாறுது. அந்த குணங்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை செயற்கையாக நாம் கோல்சிசின் அப்படிங்கிற பொருள் மூலமாக தூண்டலாம். சரி, இதனால் என்ன நன்மை? வழக்கமாக மலர்கள் இப்போ ரோஜா எடுத்துக்கிடுவோம், இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். அதில் நம்ம பாலிப்ளைடி அல்லது பன்மய நிலையை தூண்டினோம்னா பூ இவ்வளோ பெருசாகும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், மார்க்கெட்டில் நல்ல விலையும் கிடைக்கும். இப்படி கிழங்குகளில் வேர்களில் அப்புறம் தானியங்கள் உணவு தானியங்களில் வழக்கமாக இருக்கிற அந்த வருமனை விட பெரிய நல்ல சத்து உள்ள ஒரு குணத்தை கொண்டு வரலாம் இந்த பல மரபணு தொகுப்பு பன்மய நிலையை தூண்டுறது மூலமாக. இதை விட இன்னும் சொல்ல போனால் விதையில்லா கனிகள். இப்போது கொய்யா பழம் சாப்பிட்ருப்பீங்க, தர்பூசணி சாப்பிட்ருப்பீங்க, திராட்சை, விதையில்லா திராட்சை, விதையில்லா கொய்யா, விதையில்லா தர்பூசணி. இதில் என்ன நன்மை? வழக்கமாக அந்த செடிகள் எல்லாத்துலேயுமே இந்த பழங்களில் விதைகள் இருக்கும், திராட்சையில் கொய்யாலலாம் விதைகள் இருக்கும். சாப்பிடும் பொழுது அது ஒருவித இடைஞ்சலை ஏற்படுத்துது. அதை தவிர்க்கிறதுக்காக முழுமையாக உண்ணுகின்ற திருப்தி ஏற்படுத்துறதுக்காக விதை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கையை மாற்றணும், ஒரு பன்மய நிலையை தூண்டணும். இப்போ கிடைத்த அந்த ரகங்கள் விதையில்லா திராட்சை, விதையில்லா கொய்யா, விதையில்லா தர்பூசணி, இப்படி நிறைய பயன் அதில் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். வலப்பக்கம் மனிதனின் வழக்கமான நார்வலான அந்த 2N நிலை, அதாவது 23 ஜோடி குரோமோசோம்ஸ், 1, 2, 3 பார்த்தீங்கன்னா அதில் 22 நார்மலாக இருக்கும், 23 தான் ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்குது, 23 ஜோடி தான் ரைட், அது இருக்கட்டும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி வழக்கமாக இந்த தர்பூசணியில் இருக்கிற அந்த 2N நம்ம தூண்டி பாலிப்ளைடிக்கு மாத்திரம், அதனால விதையில் தர்பூசணி கிடைக்குது. அதே மாதிரி கொய்யாயில் அந்த விதை இல்லாமல் போகிறதுக்காக பாலிப்ளைடி நிலையை தூண்டுறோம், பன்மய நிலையை, அதனால விதையில்லா கொய்யா கிடைக்குது, முழுவதும் சதைப்பட்டு இருக்குது, சாப்பிட்றதுக்கு வணிக ரீதியாக நல்லா இருக்குது. அடுத்த முறைன்னு பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு அல்லது திசு கழிச்சல். அப்படின்னா என்ன, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் ஏற்ற கலன்களில் குறிப்பிட்ட சத்துக்களை கொண்ட ஊடகங்களில் தொற்று நீக்கம் செய்யப்பட்ட ஸ்டெர்லைஸ் நோய்க்கிருமி இல்லாத இடத்துல நாம் ரொம்ப கவனமாக தாவர திசுக்களை, அதாவது தாவரத்தின் தண்டு கிடையாது அல்லது வேறு கிடையாது அல்லது விதை கிடையாது, அவற்றின் இதில் ஏதாவது ஒரு திசுவை, அந்த தாவரத்தின் ஏதாவது ஒரு திசுவை மட்டும் சுரண்டி எடுத்து அதை முறைப்படி ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில்
குறிப்பிட்ட சத்து கொடுத்து வளர்க்கும் போது அது முழுமை பெற்று முழு செடியாகவே மாறிடுது. இந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் திசு வளர்ப்பு. இது மூலமாக நம்மளுக்கு வேண்டிய புதிய குணங்கள் அந்த குணத்தில் மாறுபாடும் நடக்குது. இந்த படங்களை பாருங்கள். அந்த தட்டில் முதல்ல அந்த திசுவை வச்சுருக்கிறாங்க. அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஊடகம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வளர்க்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யுது, தாவரமாக மாறுது. காட்சி படம் பாருங்கள். வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி திசு வளர்ப்பு முறையில் உருவாக்கப்பட்ட என்னது வாழை கன்றுகள். இதில் நம்ம விரும்புகின்ற நிறைய குணம் கிடைக்குது. அதனுடைய தார் வந்து மிக பெரிதாக இருக்குது, நிறைய பழங்களும் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல். அதாவது ஒரு தாவரத்தில் நம்ம விரும்பத்த பண்புக்கு காரணமான ஒரு மரபு கிற்றினுடைய, அதாவது ஜீன், மரபு கிற்றுன்னு என்ன, டிஎன்ஏ, சாரி ஜிஎன்ஏ, அதனுடைய ஒரு பகுதியை பிரிச்சுட்டு அதில் நம்மளுக்கு வேண்டிய குணம் உள்ள ஒரு ஜீனை கொண்டு போய் சேர்க்கறது. அந்த படத்தை பாருங்கள், வழக்கமான அமைப்பு அப்படி இருக்குது. அதிலேருந்து ஒரு பகுதியை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேண்டியதை கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ கிடைக்கிற அந்த புதிய இது வந்து நம்மளுக்கு விரும்பத்தகுந்த குணத்தோடு கிடைக்குது. இதுக்கு நல்ல உதாரணமாக பருத்தியை சொல்லலாம். அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மரபணு மாற்றப்பட்ட பருத்தி. இயல்பான பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புழுக்கள் தொந்தரவு நிறைய இருக்கும். அதாவது காய்ப்புழுக்கள் விரும்பக்கூடிய ஒரு புரதத்தை சுரக்கிற தன்மை காயில் இருக்கிறதுனால, பருத்தி காயில் இருக்கிறதுனால காய்ப்புழுக்கள் வருது, பருத்தியில் பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பண்பை கொண்ட அந்த ஜீனை வெளியே தூக்கிட்டு, பருத்தியிலேருந்து வெளியே தூக்கிட்டு ஒரு பாக்டீரியா, என்ன பாக்டீரியா, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஒரு குறிப்பிட்ட புரதத்தை சுரக்கும், அதனுடைய ஜீன். ஆனால் அந்த புரதம் காய்ப்புழுக்கு ஒத்து வராது. ஸோ என்ன பண்ணுறோம், வழக்கமான பருத்தியிலிருந்து காய்ப்புழுக்கள் விரும்பக்கூடிய புரதத்தை சுரக்கிற அந்த ஜீன் பகுதியை பிரித்து எடுத்துட்டு அதில் காய்ப்புழுக்களுக்கு பிடிக்காத புரதத்தை சுரக்கிற இந்த பேசில துரிஞ்சியன்சிஸ் அதனுடைய ஜீன்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து அதில் சேர்க்குறோம். இப்போ புதிதாக உருவாகிற இந்த பருத்தி தான் மரபணு மாற்றப்பட்ட பருத்தி. இதை கொண்டு போய் வயலில் நடும் பொழுது இது வழக்கமோட போக்கும் காய்க்கும், ஆனால் அந்த காய்க்கு காய்ப்புழுக்கள் வராது. என்ன காரணம்னா அதில் அது விரும்பக்கூடிய புரதம் எல்லாம் பார்த்தீங்களா, பேசில துரிஞ்சின்ஸ் பாக்டீரியாலாம் இருக்குது, அதனால் வராது. இப்படி விரும்பத்தகுந்த பண்புக்கு காரணமான மரபு கீற்றின், அதாவது டிஎன்ஏவின் ஒரு பகுதியை பிரிச்சுட்டு நம்மளுக்கு விரும்பக்கூடிய ஒரு இதை ஒரு பாக்டீரியத்தில் செலுத்தி அந்த பருத்தினுடைய அணுவில் செலுத்துகிற பாருங்கள், இதுதான் மரபு பொறியியலினுடைய அடிப்படையில் புதிய ரகத்தை கொண்டு வர்றது. இது ஒரு நவீன பயிர் மேம்பாடு தொழில்நுட்பம். இந்த முறையில் நிறைய மரபணு மாற்றப்பட்ட ரகங்களை நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக கோதுமையில், பார்லியில், ஓட்ஸில், மக்காச்சோளம், கரும்பு, சோயாபீன்ஸ், கடுகு, பருத்தி, தக்காளி, நிலக்கடலை, சூரியகாந்தி, இப்படி நிறைய பயிர்களில் ஆராய்ச்சி மூலமாக நம்ம நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நிறைய இதை வழக்கத்தில் பருத்தி மாதிரி இதை வந்து வழக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த படத்தை பாருங்கள். முதல் படம் தக்காளி. வழக்கமான தக்காளி இடது பக்கம் இருக்குது, மரபணு மாற்றப்பட்ட தக்காளி வலப்பக்கம் இருக்குது. இந்த ரெண்டு பழங்களுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட்டில் அந்த மரபணு மாற்றப்பட்ட தக்காளிக்கு நல்ல விலை கிடைக்குது. அடுத்தது கேரட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கமான முறையில் எப்படி இருக்குது, மரபணு மாற்றப்பட்ட கேரட் கிழங்கு எப்படி இருக்குது. அதுக்கடுத்தது மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கமான மக்காச்சோளம் எப்படி இருக்குது, கதிர் மரபணு மாற்றப்பட்ட பயிரில் மக்காச்சோள பயிர்லேருந்து கிடைச்ச மக்காச்சோளம் எப்படி இருக்குது, எவ்வளோ நிறைய குணங்களை கொண்டிருக்குது, அந்த அதனுடைய சத்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, விளைச்சல் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த படங்களில் தெரிஞ்சுக்கிடுதோம். இப்படி மரபு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் மூலமாகவும் நாம் விரும்புகின்ற மரபியல் மாறுபாடு குணங்களை கொண்டு வரலாம். இப்போது இந்த வகுப்பில் மரபியல் மாறுபாட்டை கொண்டு வருவதற்கான 8 வழிமுறைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிடுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா. பை.